இதில் கேள்வி இருக்குதா இதில் உங்களுக்கு சொல்லாதது என்னென்னா இந்த கீழ்ப்படியாமையை அவர் அலோ பண்ணியிருக்கார் ரோமர் பதினொன்று முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டில் இது ஏன் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் அப்படின்னா உலகம் முழுக்க சபை வந்து இப்படி தலைகையில் இருக்குது அப்படின்னு அந்த கேள்வி வந்துச்சா ஆ அது ரோமர் பதினொன்று முப்பத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் உங்களுக்கு நான் காமிக்கிறாது அ ரோமர் 11வது அதிகாரம் 31 32 அவர்களும் இப்பொழுது இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள் எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் எல்லாரையும் கீழ்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார்ன்றே இருக்கு அதாவது இஸ்ரவேலர் வந்து இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது அவங்களோட நேரம் முடிஞ்சிருச்சு காலம் நிறைவேறிச்சுன்னு சொன்னார் ஆமாம் மார்க் ஒன்று பதினஞ்சில் காலம் நிறைவேறிட்டு சுவிசேஷத்து கீழ்ப்படிங்கனார் அவங்க பீரியட் முடிஞ்சது அவங்க கீழ்ப்படியா பீரியட் முடிஞ்சுது ரெண்டு பொன் கண்குட்டியே கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பீரியட் முடிஞ்சிச்சின்னு சொன்னார் ரெண்டாயிரம் வருஷம் கழித்து நமக்கு எழுதி வச்சுருக்கிறாரு உங்களுக்கு ஒரு பீரியடில் அந்த கீழ்ப்படியா பீரியட் முடிஞ்சு வரும் அவங்களுக்கு கொடுத்த அதே காலம் ரெண்டாயிரம் வருஷம் உங்களுக்கு நீங்கள் இப்படி அப்படி இருக்கலாம் தசமப்பா வாங்கிக்கலாம் கொடுக்கலாம் ஆனால் என் ரத்தத்தை நான் பயன்படுத்தி உங்களை நான் மீட்டுப்பேன் அப்படிங்கிறாரு அதுல ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு கண்டிஷன் போட்டிருக்காரு அப்போஸ்லர் பதினைஞ்சாவது அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது இருபத்தொன்போது பழையர்பாட்டில் உள்ள இதை பின்பற்றக்கூடாது அப்போ சிலர் பதினைஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களும் ரத்தத்திற்கும் நெரு நெருங்குண்டு செத்தத்திற்கு செத்ததிற்கும் வேசி தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாய் இருக்கும் சுகமாய் இருப்பீர்களாக என்று எழுதினார் நமக்கு ரிலாக்ஸ்டாக கொடுத்துருக்கார் புறஜாதிகளுக்கு இதான் ரோமர் வீட்டில் போய் படித்து பார்த்துக்கோங்க பிள்ளைகளும் படித்து பார்த்துக்கோங்க புதுசாக வந்திருக்கோங்க படித்து பார்த்துக்கோங்க இதுதான் இது வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஒர்க் பண்ணிச்சு நமக்கு என் டிஆர் இந்த மத்திய மார்க்கலுக்காக இந்த கடினமானதெல்லாம் அவர் அவர் கொடுக்காம இவ்வளோதான் விக்கிரகத்துக்கு படைத்ததுன்னா விக்கிரகத்தை கும்பிடுறது ரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததுக்கும் வேசித்தனத்துக்கும் விலகிருக்கணும் ஒரு ரத்தத்தை உள்ளே இருக்கும் பொழுதாக அது சாப்பிடக்கூடாது ரத்தத்தை வடியே விட்டுறணும் அவ்வளோதான் அது பண்ண ரத்தத்தை சாப்பிடக்கூடாது ரத்தத்தில் தான் உயிர் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஏசு அதனால தான் ரத்தத்தை சிந்தினார் நெருக்குண்டு செத்தது இருக்குது வேசித்தனத்துக்கு விலகி இருக்கணும் இது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பரலோகம் அப்படின்ட்டார் ரொம்ப ரிலாக்ஸ்ட் ரூட்டு நமக்கு கொடுத்தாரு புறஜாதியாக இருக்குது இஸ்ரோ வேலை இருக்கிறது கிடையாது இஸ்ரோ வேலை இருக்கிறது கிடையாது இதை தான் கொடுத்துருந்தார் இதை இதுக்கு விலகி இருந்தால் போதுன்னாரு இப்போது நமக்கு அந்த கீழ்பொடியா மின் பீரியட் நமக்கு முடிஞ்சிருச்சு அவனுக்கு கொடுத்த அதே காலம் நீதி உள்ள தேவர் அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு நமக்கு அதே இது அப்ளிகபிள் மற்ற அவனில் கொடுக்கப்பட்ட எல்லா கண்டிஷன்ஸும் அப்ளிகபிள் அதுக்கு கொடுத்துட்டார் மற்ற இருபத்தஞ்சில் மூணு ஓவமே கொடுத்துட்டார் அதெல்லாம் பண்ணணுன்ட்டார் கடைசி நாட்களுக்கு அதை அப்ளிக்கபுள்ட்டார் தாளந்த உபயோகிக்கணும் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டார் சொல்லிவிட்டு அதை வந்து பின்பற்றணுன்ட்டார் ஆனால் இப்போ இவங்களுக்கு பின்பற்றுறதுக்கு ரெடி இல்லை ரெடி இல்லை கீழ்படியாமன் பீரியட் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு ரோமர் பதினொன்றாவது பதினொன்றாவேதாரம் இருபத்தி ரெண்டில் அவர் கொடுத்துருக்காரு அப்போஸ் நகை எங்கள் வச்சு வார்னிங் கொடுத்துருக்காரு நீ வந்து இப்படி இருந்த அப்படின்னா நீயும் வெட்டுண்டு போவாயின்னு கொடுத்துருக்காரு அந்த தயவிலே நிலைத்திருப்பாயினால் உனக்கு தயவு கிடைக்கும் நிலைத்தராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் உன்னையும் வெட்டி தள்ளிடுவார் அவனை வெட்டி தள்ளினார் நல்ல ஒளிவு மரத்தை கிளைய நீ காட்டு ஒளிவு மரம் உன்னையே கனெக்ட் பண்ணிட்டார் உனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது உனே கனெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் நீ அந்த தயவில் நிலைத்திருந்தானா இயேசுவோட வசனத்துக்கு அப்படியே ஓரளவுக்கு கீழ்ப்பிடிஞ்சிருந்ததுனா உனக்கு பிரச்சனை இல்லை நீ மாட்டேன் நான் ததவன் வாங்க வாங்குவேன் எல்லாம் சொன்ன பிறகு நான் விக்கிரகத்தை தான் கும்பிடுவேன்னா அவர் சொல்கிறாரு வெட்டுண்டு போவாய் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு ஸோ இந்த பீரியட் வந்துருச்சு வந்துட்டு வந்து எல்லாத்தையும் சத்தியத்தை விளக்கத் துவங்கியிருக்கிறாரு நமக்கு நல்லா விளக்கிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் இப்போ நீங்கள் கேட்கல கேள்வி பட் இந்த கேள்வி உங்களுக்கு இருந்திருக்கும் ஆ இந்த கேள்வி இருந்திருக்கும் இப்படி ரெண்டாயிரம் வருஷம் எப்படி இருந்தது அது அவருடைய நீதி இந்த நீதி அவர் எப்படின்னா அவனுக்கு ஒரு பத்து நாள் அநியாயம் பண்ணுறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன்னா உனக்கும் பத்து நாள் அதுக்கு மேலே கிடையாது அதுக்கு மேலே கிடையாது எக்ஸாக்ட்லி இதை இதை யாரும் டீச் பண்ண மாட்டாங்க இதில் வசனம் நிறைய டீட்டெயில்டாக டீச் பண்ணியிருக்கோம் இருக்குது அவருடைய நீதி நீதி உள்ள தேவன் இதுதான் ஆமாம் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த மத்தை மார்க் லுக்காக அப்ளை பண்ணியிருந்தால் ஒரு புரஜாதையினம் பரலோகத்துக்கு போயிருக்க முடியாது மதே மார்க் லுக் ஆய்வனே மத்திய வாறாத அதிகாரம் ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தெட்டு என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு தித்திய ஜீவன் உண்டு அவன் என்னில் நிலைத்திருக்கான்னு நானும் அவளில் நிலைத்திருக்கேன் இதுக்கு அர்த்தம் என்னன்னா இயேசுவோட மதே மார்க் லுக் ஆயவன் வசனத்தை பின்பற்றி ரத்தம்னா ரத்தத்தில் பானம் பண்ணுறதுனா அவருடைய பாடுகளில் பங்கு எடுக்கணும் இது ரெண்டும் பண்ணால் தான் பரலோகன்னு கொடுத்துருக்காரு அது யூதர்களுக்கு அப்படியே அப்ளிகபிள் அதனால யூதர்கள் யாரும் கிறிஸ்தவர்கள் இல்லை அன்னைக்கு அதை நமக்கு அப்ளிகபிள் பண்ணியிருந்தால் புற ஜாதியான்னு ஓரத்தம் கூட பரலாக வந்திருக்க முடியாது அதனால் அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு ரெண்டாயிரம் வருஷம் கொடுத்தார் இந்த ரெண்டாயிரம் வருஷம் என்னென்னா இஸ்ரவேலர் ரெண்டு பொன் கண் கும்பிட்டு அவங்க அவரோட தூரம் இருந்தாங்க அவங்களுக்கு அப்பவும் பரலவும் கொடுத்தார் ஆபிரகாமின் சந்ததியின்னு பரலவும் கொடுத்தார் நமக்கு அதே மாதிரி கொடுத்துட்டார் இப்போ அந்த பீரியட் முடிஞ்சு போச்சு அப்போ நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக இப்போவாவது நம்ம இயேசுவட இயேசுவோட வசனம் பாரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் பாரமாக இருக்குமாம்மா அது அது பாரம் கிடையாது ஆனால் பாவம் உள்ளவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாதுன்றிருக்கார் ஐயோ ஒன் மூணு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று பாவம் இருக்கிறவனுக்கு அவருடைய வசனம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற யோவான் பத்த மூணு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷிதான் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் ஒளினா இயேசு நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் ஏசு தான் ஒளி பொல்லாங்கு செய்கிறவனும் இயேசுவை தான் தாம் பெயரத்தான்னு சொல்ல மாட்டார் அதுக்குள்ளே என்ன இது உண்டோ அடுத்த மீனிங் இருக்கோ அப்படி தான் சொல்கிறாரு சொல்லுவார் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கேன் ஒன் எட்டு நாற்பத்தி ஆறு சொல்கிறார் பொல்லாங்கு செய்கிறவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாத படிக்கு நிடத்தில் வராது இருக்கிறான் இந்த வசனத்துக்குள்ளே மத்தைய மார்க்கு அவன் ஏன் எடுத்தாலும் உடனே அவன் என்ன அநீதியை விட்டு ஒளியில் வருவான் டக்குன்னு குத்தும் வேலை பார்க்கும் பவர்ஃபுல்லாக வேலை பார்க்கும் ஏசுவை நேசிக்கிற எல்லாருக்கும் அடுத்த வசனம் படிக்குமா சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார் அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லை தைரியமா இயேசுவோட வசனத்தை அட்டிப்பான் வருவான் ச கிளியரா சொல்லிட்டார் சத்தியத்தின் இயேசுவோட வசனத்தின்படி இருக்கிறவன் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதுன்று வெளியாகும்பிடிக்கி ஒளிய இடத்தில் இயேசு கிட்ட வந்து இயேசுவோட வசனத்தை பின்பற்றும் போது எல்லாருக்கும் தெரியும் இவன் இயேசுவோட பிள்ளை அப்படின்னு அவனுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அவனுடைய செய்கைகள் எல்லாம் செய்கைகளும் எல்லாமே எல்லாமே இயேசுவோட வசனத்தின்படி இருக்கிறதுனால அவனுக்கு பயம் இல்லை இப்போ மற்றவனுக்கு நியா நியாயப்பிரமாணத்தை பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறவனுக்கு இயேசுவோட வசனம் பிடிக்காது இயேசுவோட வசனம் பிடிக்காது ஆமாம் இவங்க எல்லாரும் கேட்குறாங்க பத்து வாரத்தில் ஏன் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்க அது பைபிளில் எங்கே இருக்குது நான் கேட்குறேன் இந்த பார்க்குறீங்களே சர்ச்சில்னு சொல்கிறீங்களே கட்டட சபை ஏதாவது ஒன்றை பைபிளில் காமிங்க லட்சக்கணக்கில் சர்ச்சஸ் இருக்குல்ல ஒரு சர்ச்சை இந்த மாதிரி சர்ச்சை பைபிளில் காமிங்க கிடையாது ஆனால் நம்ம இருக்கிற மாதிரி சர்ச்சை இருக்குது வீட்டில் தான் சபை கூடுதல் இருக்குதுன்னு ஒன்றுக்கு பத்து வசனம் இருக்குது வீட்டில் தான் சபை கூடுதல் வீட்டில் கூடும் சபை கலாசியர் நாலு பதினஞ்சு ஒன்று ஒன்னு குறைந்தைய ப பதினஞ்சு பத்தொம்பது பிலமோன் ரெண்டு அப்போஸ்லர் இருபது இருபது எல்லாம் வீட்டில் கூடும் சபை ஒன்று குறைந்தர் பதினாறு பத்தொன்போது ஸோ எல்லாம் இப்போ அவ்வளவுமே வீட்டில் தான் சபை கூடுதல் நடந்திருக்கு வேற எங்கேயும் நடக்கலை வேறு எங்கேயும் நடக்கலை ஆமாம் ஸோ இது இருக்குது ஆனால் பத்து வாரம் நம்ம ஏன் சொல்கிறோன்னா பிள்ளைகளை வளர்த்து இதே இதில் கூட்டத்தை நீங்கள் கூட்டினீங்கன்னா இப்போ இருபது சபையில் இருபத்தோரு சபையில் உள்ளவன் தாங்க என்ன ஆகும் இடம் காணுமா நேச்சுரலி தனி கட்டடத்துக்கு போவோம் தனி கட்டடம்னு போகும்போது என்னாகும் தனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ஒரே ஒருத்தர் எல்லோரும் வேடிக்கை பார்த்துருவாங்க வேடிக்கை இப்போ நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் இது கொஞ்சம் புதுவிதமான புதுசாக கொடுத்துருக்குற வெளிப்பாடு நீங்கள் கேட்குறீங்க இப்போ இங்கேயும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வைக்கிறோம் கொஸ்டின் ஆன்சர் ரெக்கார்டிங் பண்ண போய் நாங்கள் நினைக்கிறேன் இல்லைன்னா இதெல்லாம் கிடையாது நானும் உங்களோட அப்படி சைடில் உட்காந்துருப்பேன் அவ்வளோதான் ஈக்குவல் போடியம்லாம் கிடையாது நாட் அலோவுட் வேறு வேறு ட்ரெஸ்லாம் நாட் அலோட் இங்கே வந்து டை கோட்டு அந்த ஜோலி கிடையாது நான் பெரிய ஆள் அந்த ஜோலிலாம் கிடையாது கிடையாது எவ்ரிபடி இஸ் அ சர்வெண்ட் பட் மூத்தவனுக்கு எப்படின்னா எல்லா பிள்ளைகளோடையும் அன்பாக கவனித்து அவங்களுக்கு சர்வ் பண்ணணும் ஆமாம் எல்லாருக்கும் வேலைக்காரனே எசப்பாக சொல்லியிருக்காரு அதுபடி செய்யணும் அதுபடி செய்யணும் அப்போ பணம் வேணும்னு ஆசைப்பட்றவங்க அது பண்ண மாட்டாங்க ம் பணம் வேணுங்கிறவங்க ஸோ அது அது அவங்க வந்து இயேசுவோட வசனத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க காணிக்க தசம பாகம் வாங்கணும் நான் உங்கள்டருந்து வாங்கின பணத்தை வச்சு வீடு கட்டணும்னு எவன் நினச்சாலும் அவன் இயேசுவோட வசனத்துக்கு உள்ளே மாட்டேன் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் யுவதாஸ் காரியோ தாவி யுவதாஸ் காரியோ இப்போ நீங்கள் நாங்கள் எதுலேயாவது இப்போ நாங்கள் இது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நடத்துகிறோம் காணிக்க கிடையாது தசமா வாங்க கிடையாது கான்ட்ரிபியூஷன் கிடையாது நீங்கள் எங்களுக்கு ஏதாவது குறை இருக்கான்னு இங்கே கேட்டு பார்த்துக்கலாம் நீங்கள் எங்கள் எல்லைகளை சுற்றியும் பார்த்துக்கலாம் எங்களுக்கு குறைவெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களை ரொம்ப நிறைய வச்சுருக்கிறார் நான் வெளியிலலாம் சொல்ல முடியாது ஏன்னா நாங்கள் நிறைய சொல்லிட்டோன்னா கடைசியில் என்னாகும் இவர்கிட்ட இயேசுக்கிட்ட வந்தால் பொருள் நிறைய கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஒரு ராங் இம்ப்ரெஷன் வந்துடக்கூடாது ராங் இம்ப்ரெஷன் வந்துடக்கூடாது அதனால சொல்லப்படோம் ஆனால் குறைவு கிடையாது தரித்திரம் கிடையாது குறைவு கிடையாது யார்டையும் கை நீட்டி வாங்கி தான் ஆகணும் இல்லை கொடுக்குறது எவ்வளோ கொடுக்குறோமோ கொடுத்துட்டுருக்கோம் ரெண்டு பக்கமும் நாங்கள் கொடுக்குறோம் குறையலை நாங்கள் குறையலை நாங்கள் சரிதானே சார் ஸோ இதுதான் ஏசுவுடைய உள்ளே இந்த முறைக்கு எல்லாரையும் நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணோம் இந்த முறை கிட்டே சாப்பிடுங்கம்மா வே ட்ரைனிங் அப்போ எவ்ரிபடி